வணக்கம் நண்பா. இந்த கொரோனா லாக்டவுனு இதுக்கெல்லாம் முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப மாசமாவே வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடையுமே வந்து வைத்தறிச்சல வச்சிருந்த ஒரு மனுஷன், ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இவரை பார்த்து பொறாமப்படாத ஆளே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி பையன் அருள் அவர் தான். ஸோ இவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாவே வந்து இவர் டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ல வர ஆரம்பிச்சதுலேருந்து, ஸோ டிவியை திறந்தாலே வந்து எல்லாருமே வைரறியாத ஆளே கிடையாது. ஏன்னா எல்லா ஹீரோயின்ஸையுமே கூட்டு வந்து அந்த சரவணா ஸ்டோர்ஸ் ஆட்ல வந்து நடிக்க வச்சு அதில் இவர் பண்ணி இவரை சுற்றி எப்போவுமே ஒரு ஹீரோயின் பட்டாளமே இருக்க மாதிரி தான் வச்சு அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப மாசமாகவே வந்து டிவி ஓப்பன் பண்ணாலும், மீம்ஸ் அப்புறமேட்டு யூடியூப் இந்த மாதிரி எந்த ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலுமே வேறவர் ஐ கோ ஐ சி ஹிஸ் ஃபேஸ் அப்படி தான் இருந்தது இந்த ஒரு மனுஷன். ஸோ அந்த மாதிரி ஹன்சிகா, தமன்னா, எக்கச்சக்கமான ஹீரோயின்ஸ் நம்ம ஸ்ட்ரேயா எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு, ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்மால் பண்ணியிருப்பாப்புல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே. ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி பையன் அருள், ஸோ அவர் வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாரு, அதுல ஹீரோயினா வந்து நம்ம நயன்தாராவை நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி 2019 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ பட் இவரை உண்மையுமே பாராட்டி தாங்க ஆகணும், ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி ஆடா இருந்தாலுமே வந்து மேக்சிமம் வேற ஒரு ஆள் மாடல்ஸ் இல்லைன்னா பெரிய ஆளுங்களை தான் செலிபிரிட்டிஸ் தான் கூட்டி வந்து நடிக்க வைப்பாங்க. ஸோ இவர் ஒரு தைரியமா தன்னம்பிக்கையா வந்து நம்மளோட கடை விளம்பரத்தில் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடிச்சிருக்கிறது வந்து உண்மையாலுமே அது ஒரு கட் ஃபீலிங், அந்த ஒரு கட் ஃபீலிங்கை வந்து பாராட்டி தான் ஆகணும். ஸோ அவர் இந்த மாதிரி படம் பண்றாரு, நயன்தாராவை பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினா அப்படிங்கிற பேச்சு அடிபட்டதுலேருந்து ஆல்ரெடி வந்து ஒட்டுமொத்த பேருக்குமே வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு உள்ள வயிறு. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்து இன்னும் பயங்கரமா, லேடி சூப்பர் ஸ்டார் இவர் படத்தில் அப்படிங்கிறப்போ இன்னும் பயங்கரமா குபு குபுன்ட்டு ஃபயர் சர்வீஸ் கூப்பிட்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் எரிஞ்சுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் படத்தோட பூஜையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. டிசம்பர் 2019 போல படத்தோட பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து SSN காலேஜில் தான் வந்து காலேஜ் போர்ஷன்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபுல் படமுமே சுற்றி அந்த SSN காலேஜில் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். மேபி காலேஜ் ப்ரொஃபஸர் நம்ம மாஸ்டர் மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸராக ஏதோ பண்ணுறாரா என்னன்னு தெரியல. இல்லை நம்ம வந்து ஏகன் அஜித் மாதிரி ஒரு காப்பாக இருந்துட்டு நம்ம காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட் மாதிரி சம் ஏதோ கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்டாக வேலை பார்க்குறான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி லீக் ஆகிருந்த அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு பவர் பேக்டு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்காமல் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து இது பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்டு ஒரு ஆக்ஷன் ஃபிளிக்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆளை பாருங்களேன், பார்க்குறதுக்கு வந்து ஒரு சாயலில் ஒரு ஆங்கிளில் பார்த்தா நம்ம அல்லு அர்ஜுனோட தம்பி அல்லு சிரீஸ் மாதிரி இருக்காரு, இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ஆனந்தராஜோட பையன் மாதிரி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லையுமே வந்து ஒவ்வொரு மாதிரி தெரிகிறாரு, உங்களுக்கு என்ன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எக்ஸ்க்ளூசிவான சில பிக்ஸாக வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நயன்தாரால இந்த படத்தில் கிடையாது. ஸோ அப்போவே அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்பே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யார் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ண போகிறாங்க, கேஸ்ட் அண்ட் க்ரூ டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் கீதிகா திவாரி அப்படிங்கிற ஒருத்தவங்கள தான் வந்து ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ். அது போக படத்தில் எக்கச்சக்கமான பெரிய ஸ்டார் கேஸ்டிங்கே பண்ணுறாங்க, பிரபு சார், விவேக் சார், நாசர் சார், காளி வெங்கட் சார், அதுக்கப்புறம் கோவை சார்லா மேம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெரிய ஸ்டார் கேஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் பண்ணுறாரு. படத்தோட டேரக்டர் பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த கொரோனாலாம் முடிஞ்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு முன்னாடியே ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருந்துச்சு இந்த SSN காலேஜ்ல, இப்போ இந்த கொரோனானால ரொம்ப நாளா ஹால்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பயங்கரமான ஆக்சன் சீக்வன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க போல. சோ இந்த ஒரு படத்தை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஷூட்டிங் வந்து ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே SSN காலேஜ்ல தான் இந்த ஷூட்டிங்கும் எடுத்துருக்காங்க போல. பின்னாடி பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் நிக்கிறாங்க. நம்மால வந்து Black கலர் Dress போட்டு அப்படியே பயங்கரமா ஒரு ஃபைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு தெலுங்கு படம் மாதிரி லுக் இருக்கு இந்த ஒரு ஃபைட் சீனை பாக்குறப்போ. சோ அவர் அப்படியே அசால்ட் அப்படியே திரும்புறாரு. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கிளிக் கீழே ஸ்லோ மோஷன்ல உழுவுற மாதிரி இருக்கு. ஸோ சீக்கிரமே இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோயின் கீதிகா திவாரி, ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு டெபியூட்டா இருக்கும், பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தாங்க. அண்ட் அவங்க ஆக்டிங் ஸ்கில் இந்த மாதிரி இருக்கும் தெரியல, ஸோ வந்தாங்கன்னா தெரியும். அண்ட் அது போக வழக்கம் போல பெரிய ஸ்டார் கேஸ்ட், ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கு, ஸோ ஒரு
தெரில ஒரு பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த படம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அண்ட் எந்த ஒரு பெரிய படத்து கூட வந்து போட்டி போட்டு வந்து நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறக்க போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துலேருந்து அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் நண்பா இன்றைக்கான ஒரு அப்டேட்டு. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் உங்களுக்கு பயங்கரமாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆக போகுது. இப்போ தான் அந்த ஹேஷ்டேக் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அண்ணாச்சியோட பேரை போட்டு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா பற்றிக்கும் பயங்கரமாக. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு ஃபோட்டோ அமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு இதை பற்றி சர்ச் பண்ணி பார்த்தப்போ நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ இது ஈவினிங் இன்றைக்கி வந்து அந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகும். கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் நம்ம அண்ணாச்சி தான் ட்ரெண்டிங்கில் இருப்பார். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ நண்பா. அண்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். Until then, take care. Bye.